வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களையும் பல்வேறு வட்டங்களையும் அதில் கிராமப்புறங்களையும் பேரூராட்சிகளையும் ஊராட்சிகளையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3167 வேக்கண்ட் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 தவறுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்பல்சரி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற போது இந்த தப்புகள்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் கம்பல்சரி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏரியாக்கான ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து சொல்லியிருந்தோம் எப்படி வந்து நீங்கள் ஏரியாக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஏரியா ப்ரிஃபரன்ஸ் வந்து எடிட் பண்ண முடியுமாங்கிறத பற்றியும் பார்க்கலாம். தென் எடிட் அண்ட் கரெக்ஷனுக்கான டேட்டா பொறுத்த வரைக்கும் 17/2/2023 19/2/2023, ஸோ இன்னொரு 2 டேஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எதாவது வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கணும், எந்தெந்த 4 விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஜிடிஎஸ் ஆன்லைன் உங்களுடைய பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எடிட் அல்லது கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த எடிட் அல்லது வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த எடிட் அல்லது கரெக்ஷன் இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரிஜிஸ்டர் நம்பரை வந்து கேட்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும் சரிங்களா. ஸோ அந்த ஓடிபி ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போது. ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு போகும். ஸோ ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வந்து இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கேட்கும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஒரு டைம் வந்து மட்டும்தான் உங்களுடைய நீங்கள் இதெல்லாம் எடிட் பண்ண முடியும். நேமு, ஃபாதர் நேமு, ஆதார் கார்டு நம்பரு, அதாவது நீங்கள் எங்கே எம்ப்ளாய் பண்ணிங்க, அதே மாதிரி என்ஓசி அவைலபிளா இல்லையா, உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸு, பர்மனண்ட் அட்ரஸு, ஸோ இதை மட்டும்தான் வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மாடிஃபிகேஷன் யூ கேன் டேக் த பிரிண்ட் அவுட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் விச் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ஒரிஜினல் அப்ளிகேஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வந்து எடிட் பண்ண முடியணும் வந்து கொடுத்துட்டாங்க தெளிவாக. உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, ஆதார் கார்டு நம்பரு, அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாய் பண்ணீங்களா அல்லது என்ஓசி அவைலபிளா, அதே மாதிரி உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன, பர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் எடிட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு சில ஏரியாஸ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அது வந்து எடிட் பண்ணுற மாதிரி வந்து இவங்க கொடுக்கல சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியா வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அப்படி இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை போர்ட்டலில் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் அதை வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸு வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பண்ண முடியல அப்படின்ட்டு தென் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அதாவது உங்களுடைய நேமில் வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் நீங்கள் வந்து இதில் வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ இன்ஷியல் ஆகட்டும் நேம் ஆகட்டும் அதே நேம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து மோகன் குமார் அப்படின்னா மோகன் ஸ்பேஸ் குமார் அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி தான் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி மோகன் குமார் அப்படிங்கிறதுக்கு மோகன் ஸ்பேஸ் குமார் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா வந்து மோகன் குமார்னு சேர்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் மோகன் குமார் அப்படிங்கிறத அதே மாதிரி தான் அந்த 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேமை வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதர் நேமும் அதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ ஃபாதர் நேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் இருக்கும். ஸோ உங்களுடைய அதாவது 10th மார்க் ஷீட்டில் ஒரு நேம் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஆதார் கார்டு நம்பரில் வந்து அவங்க ஃபாதர் நேம் வந்து ஃபுல்லாக வந்து ஆடாக இருக்கும். ஸோ அதை வந்து அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. நீங்கள் 10th மார்க்ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து டைப் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் ஆதார் கார்டு நம்பர், ஸோ இந்த ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அதை வந்து எம்ப்ளாய் உள்ளே வந்து போயிருக்க முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போதே அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், தென் உங்களுடைய அட்ரஸ், ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கங்க, சரிங்களா? ஸோ இந்த நாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது. தென் அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஸ்கூல் நேம், சரிங்களா? ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களோட 10th வந்து மார்க்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மார்க்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் அது வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும், நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துங்க. லாங்குவேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தேவையில்லை. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஒரு சிலருக்கு வந்து அவங்க நேம் ப்ளஸ் ஃபாதர் நேம் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஃபாதர் நேம், சரிங்களா, அவங்களோட இனிஷியல் கரெக்டாக இருக்கா, ஃபாதர் நேமுக்கு வந்து இனிஷியல் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய அட்ரஸ்ஸு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மார்க்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. தென் சப்போஸ் நீங்கள் வந்து மார்க் வந்து 480-490 இருந்தாலும் இந்த பிரச்சனை, இந்த தப்பு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் எடிட்டிங்க்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இந்த அப்ளை ஆன்லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் ஆர் கரெக்ஷனுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சப்மிட் கேட்கும், தென் ஓடிபி போகும். அதை வச்சு நீங்கள் இதை கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் வந்து எடிட் பண்ண முடியும். அனதர் நீங்கள் வேறு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.